ஊர்கையிலேயே டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போறேன். அதுக்கு நல்லா நம்ம பச்சை மாங்காயா ஒரு கிலோ வாங்கிட்டேங்க. மாங்காய் வாங்கிட்டு வந்தாந்தையுமே எப்பவுமே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கழுவிக்கணும். அப்போதான் அதில் படிஞ்சுக்கிற பால் இதெல்லாம் போயிருங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஈரப்பதம் போனதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ மாங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. மாங்காயை கட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொடிகளை நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாங்க. அப்புறமா 200 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூட காய்ச்சலாங்க. எண்ணெய் காயறக்குள்ள ஒரு மண் பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற கடுகையும் வெந்தய பொடியும் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கூட 1 ஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய்க்குள்ளே இந்த கார உப்பெல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுடலாங்க. ஆல்ரெடி காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில் பாதி எடுத்து மாங்காய்க்குள்ளே ஊற்றிக்கலாம். மீதி பாதி எண்ணெய்வை என்ன பண்ணலான்ங்கிறத நான் சொல்கிறேங்க. மசாலாக்களோட எண்ணெய் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலரி விடலாங்க. மீதி காஞ்சிருக்கிற அந்த நல்லெண்ணெய்க்குள்ள கடுகு உளுந்த பருப்பு 20 பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கூடவே கருகாப்பில் போட்டு தாளித்து மாங்காய்க்குள்ளே எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போது 50% ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. மீதி 50% வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இளந்துணி ஒன்று கட்டி 3 நாளைக்கு வெயிலில் வச்சிடலாங்க. 3 நாளைக்கு அப்புறம் சுவையான ஊறுகாய் ரெடி ஆயிரும்.
நாளைக்கு அப்புறமா ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவே ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி படாமல் வச்சிட்டிங்கன்னா 3 மாதத்து வரைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.